பிரபாகரனுடைய தியாகத்தை வந்து யாரும் மறக்க முடியாது. யுத்த காலத்தில் மடிந்த அந்த இதெல்லாம் யாரும் வந்து அதை மறக்க முடியாது. அதே நேரம் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது. அவரால் வந்து சக போராளிகளை கொலை செய்யப்பட்டார்கள், அதாவது யுத்த காலத்தில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நிற்கிற இடத்துல இவர் வந்து தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டார் அப்படின்னு ஒரு தங்களுக்கு தலைவன் என்று ஒருவர் இருக்கிறார் என்றால் பிரபாகரன் தான் தலைவன் ஏற்றுக்கொண்டார். இல்லை, ஆரம்ப கட்டத்தில் பிரபாகரன் இந்திரா காந்தி எடுக்கலை. இவன் இந்த இயக்கங்களை தான் நம்புறாங்க, வேறு இயக்கங்களை தான் டெலோ போன்ற இயக்கங்கள் தான் நம்புறாங்க. பிளாட் இதே பிளாட் முகுந்தன் எங்கே இருந்தார், விடுதலை புலி இயக்கத்தை தான் இருந்தால் எதுக்கு வெளியே வந்தார். தமிழ்நாட்டில் பலர் ஈழத்தமிழர் பிரச்சனையே தெரியலங்க. ஈழத்தமிழர் பிரச்சனைனா என்ன சொல்ல, இன்னைக்கு வரைக்கும் புரிதல் இல்லாமல் இவங்க எங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு போனவங்க தானே, இங்கே அடங்கி ஒடுங்கி இருக்க வேண்டியதானே அங்கே நினப்பில் பல பேர் தெரியும். மார்க்சிஸ்டுகள் ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க, விடுதலை புலிகள் வந்து ஒருங்கிணைந்த இலங்கைக்குள்ள அதிகபட்ச அதிகாரத்தை கேட்கலாமே தவிர தனி நாடு கேட்கறதுன்றது வந்து சரியான ஒரு இதுவாக இருக்காது. அதிகபட்ச அதிகாரத்தை கேட்டு போராடுற இயக்கங்களையும் இவங்க வந்து அழிச்சாங்க. தலைவர்களை அழிச்சாங்க, யார் அழிச்சாங்க, நீங்க எதுக்கு ரெண்டு கம்யூனிஸ்டா பிரிஞ்சீங்க? கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தவரையிலும் லெனினையும் ஏற்றுக்கிடுவாங்க இல்லையா ரெண்டுக்கு. லெனின் என்ன சொல்கிறாரு, ஒரு இனம் அழிக்கப்படும் போது, இன அழிப்பு நடக்கும்போது, ஜினோசைட் நடக்கும்போது, அந்த இனம் சுயநிர்ணய உரிமையோடு அந்த உரிமையை நிலைநாட்டி தனி நாடாக கேட்கலாம். அரசியல் ரீதியாக பிரபாகரன் இப்போ சைனா உட்பட சர்வதேச நாடுகள் வந்து இவர்களுக்கு எதிராகவே ராஜதந்திர ரீதியாக இலங்கையும் பண்ணலாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. உலக நாடுகள் முழுவதும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், தமிழர் என்கிற ஒரு தேசிய இனம் இருக்கின்றது, அது போராடுகிறது இலங்கையில், அதுக்கு தலைமை யார்? பிரபாகரன் என்று அமெரிக்காவோ ரஷ்யாவோ உலக நாடுகள் பிரபாகரன் ஒருவர் இருக்கின்றார் திரும்பி பார்க்க வச்சாங்களா இல்லையா? பிரபாகரன் மறந்துருங்க, தமிழின் அழைக்கப்படுங்க. வணக்கம் நேயர்களே, தொடர்ச்சியாக அரசியல் நிகழ்வுகள், தற்போதைய நிகழ்வுகள், அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன்ட்ட பல்வேறு தகவல்கள் வாசகர்களுக்கு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த மாவீரர் நாள் 27 அதுக்கான பிரபாகரனுடைய பிறந்த நாள் உலகம் முழுவதும் நடக்கின்றன. நடக்குது, சென்னையில் இல்லை, ஈழத்திலும் நடக்கின்றது. உலகத்தில் கிட்டத்தட்ட 110 நாடுகளில், அதற்கு மேலான நாடுகளில், தமிழர்கள் வாழும் பகுதியில், எங்கே புவி முழுவதும், ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, ஏன் ரஷ்யா வரைக்கூட இந்த விழாவில் நடத்த, ஐரோப்பாவும் அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா மட்டும், நியூசிலாந்து மட்டுமல்ல, உலகம் முழுவதும் எங்கெங்கே தமிழர்கள் இருக்காங்களோ அன்றைக்கு மாவீரர் நாள் 27 நவம்பர் நடத்துவது வாடிக்கை. அது ஒரு எல்லோரும் அதில் கவனத்தோடு, அதில் ரொம்ப விருப்பத்தோடு, தங்களுடைய கொண்டாட்டத்தோடு, எப்படி திருவிழா காலங்களில் கொண்டாடுகிறீங்களோ அது மாதிரி கொண்டாடு. அவரெல்லாம் பிரபாகரன் உழைச்சிருக்கிறாரு, எந்த உச்சத்துக்கும் போகலை. அவருக்கு வந்து ஏணியில் 10 ஏணி ஏறி தான் போயிருக்கார் ஒழிய, யாரையும் லிஃப்ட் பண்ணி உட்கார வைக்கல. ஒரு ஒரு ஆளுமையாக, ஒரு தலைவராக லிஃப்டில் போய் அப்படியே உட்கார்ந்துருவாங்க இல்லையா, அப்படி யாரும். பிரபாகரன் படிப்படியாக படியில் ஏறி சென்றார் அந்த உச்சத்துக்கு. எதற்காக மாவீரர் நாள்? மாவீரர் நாள் என்றால் ஈழத்தில் தன்னலம் கருதாமல் சர்வபரி தியாகம் செய்த, தங்களுடைய உயிரை மாய்த்த தியாக சீலர்களுக்கு, தியாக தீபங்களுக்கு அன்றைக்கு நினைவு கூறுகின்ற நாள். அந்த மாவீரர் நாள் என்று உரையாற்றுவார் பிரபாகரன். இப்படித்தான் தொடர்ந்து நடந்து வந்தது. அது முக்கியமான நாளாக தமிழர்கள் மத்தியில் இன்றைக்கும் அது எடுக்கப்படுகின்றது. ஒரு துக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வு, நாங்கள் இன்றும் ஒரு வலிமையாக, செழுமையாக, ஒரு நோக்கத்தை நோக்கி, தமிழருடைய பண்பாடு நோக்கத்தை நோக்கி, தமிழருடைய நலன் நோக்கி நாங்கள் செல்கின்றோம் என்ற ஒரு செய்திகளை அன்றாடம், அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது என்ற செய்திகளோடு ஒரு செய்தியை சொல்வதால் மாவீரர் நாள் ஒரு மெசேஜ். பிரபாகரனுடைய தியாகத்தை வந்து யாரும் மறக்க முடியாது. ஏன்னா ஒரு தலைவர் வந்து நம்ம பார்க்குறவங்களாம் அந்த நேரத்துக்கு தப்பிச்சு ஓடுறது தான் பார்ப்பாங்க, மற்றவங்கள இது பண்ணுறதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்து யுத்த காலத்தில் மடிந்த அந்த இதெல்லாம் யாரும் வந்து அதை மறக்க முடியாது. அது வந்து ஒரு போட்டுதலுக்குரிய ஒரு விஷயம். அதே நேரம் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது, அவரால் வந்து சக போராளிகளை கொலை செய்யப்பட்டார்கள், அதாவது யுத்த காலத்தில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நிற்கிற இடத்துல இவர் வந்து தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டார் அப்படின்னு ஒரு இது விமர்சனம், தவறான விமர்சனம். தமிழர்கள் மத்தியில் அங்கேயே ஈழத்தில் இலங்கையில் பெருவாரியான மக்கள், தங்களுக்கு தலைவன் என்று ஒருவர் இருக்கிறார் என்றால் பிரபாகரன் தான்.
அந்த மக்களுக்காக போகிறான். அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டு விட்டார். வழக்குகளுக்கு பிரபாகரனுடைய அந்த முள்ளிவாய்க்கால் இடங்களுக்கு பக்தி பரவசத்தோடு ஒரு திருவிழாவுக்கு போகிறாப்புல ஒரு இறைவனை சந்திக்கப்போகிற இறைவன் நான் சொல்லவர அந்த மாதிரி ஒரு வேகத்தோடு உத்வேகத்தோடு அங்குள்ள மக்கள்கள் கஞ்சி அன்றைக்கு எல்லாம் கொடுத்து நினைவு நாள் என்று முள்ளிவாய்க்காலெல்லாம் கூடுவது அப்படின்னா என்ன அடையாளம்? தலைவன் ஏற்றுக்கொண்டார் இல்லை தலைவர். நான் சொல்கிறேன் சகோதர யுத்தம் எதற்கு வந்தது, எப்படி வந்ததுனா ஒரு மணி நேரம் பேசணும். காரண காரியங்கள் நீங்கள் யோசிக்கணும், காட்டி கொடுக்கக்கூடாது. புரியுதா? தேவானந்த நீ வளர்க்கிறக்கு இல்லையா, காட்டி கொடுத்தது தானே இன்றைக்கி அமைச்சராக இருக்கிறாரு. இப்படி பல நபர்கள் இருந்தார்கள். இப்போ அதே இது வந்து என்ன, இன்றைக்கி புலாட்லையும் எலுவுலையும் சகோதர இயக்கம் தான். கௌதமன் சித்தார்த்தன் இருக்கிறாரு, அடைக்கல்நாதன் இருக்காரு, இவங்க வெவ்வேறு இயக்கம் தான். இப்போ பிரபாகரன் அவங்க கொண்டாடத்தானே செய்கிறாங்க, அது பிரதிநிதிகளாக தான் இருக்காங்க. நீங்கள் வந்து அதை வச்சு பேசணும்னா ஒரு மணி நேரம் பல ஆதாரத்தோடு நம்ம பேசலாம். எப்படி நடந்தது? ஆரம்ப கட்டத்தில் பிரபாகரன் இந்திரா காந்தி எடுக்கலை. இவன் இந்த இயக்கங்களை தான் நம்புனாங்க, வேறு இயக்கங்களை தான், டெலோ போன்ற இயக்கங்கள் தான் நம்புனாங்க. பிளாட்டு இதே பிளாட்டு முகுந்தன் எங்கே இருந்தார்? விடுதலை புலி இயக்கத்தை தானே இருந்தால் எதுக்கு வெளியே வந்தார்? எதுக்கு வெளியே வந்தார்? அதெல்லாம் இங்கே வச்சு பேச முடியாது. உர்மிளா விஷயம் அதெல்லாம் ஒவ்வொரு இல்லை, ஒவ்வொருத்த விஷயம் இருக்குது. இப்படி இந்த விஷயங்கள்னா ஒவ்வொரு நாளாக தொடராக தான் பேச முடியுவே. அது பல காரணங்கள் இருக்கின்றன. அது சொல்லணுமா? இன்னும் விரிவாக என்னுடைய நம்ம தளம் போயிடும். அங்கே போராளி என்று இறுதியாக நிலை நின்றவர், அந்த இடத்தை பிடித்தவர் பிரபாகரன். அதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு தன்னிகரில தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அப்படியே அப்படி இருக்க போய் தானே ஏற்றுக்கிட்டாங்க. இல்ல, அது ஒரு பார்ட்டி. அவருடைய தியாகத்தை யாரும் மறுக்க முடியாது. இங்கே இருக்கு தமிழ்நாட்டில் பலருக்கு ஈழத்தமிழர் பிரச்சனையே தெரியலங்க. நான் ஒன்று சொல்கிறேன், ஈழத்து தமிழர் பிரச்சனைனா என்ன சொல்ல, இன்னைக்கு வரைக்கும் புரிதல் இல்லாமல் இவங்க எங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு போனவங்க தானே, இங்கே அடங்கி ஒடங்கி இருக்க வேண்டியதானே அங்கே நினப்பில் பல பேர் பேச. கலைஞரே ஒரு கட்டத்தில் அவருக்கு நான் விளக்குனேன் என்ன சூழ்நிலை ஏது பிரபாகரம் பண்ணால், அது பிறகு அவர் சரின்றார். டெஸோ ரெண்டாவது நடத்தும்போது இப்போது ஈழத்தில் ரெண்டு பிரிவு இருக்கிறாங்க. ஒன்று வந்து வடக்கு கிழக்கு மாநிலங்கள் என்று சொல்லுகின்ற யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை வரைக்கும் தமிழர்களுடைய பூர்வீக நலம். அங்கு தமிழர்கள் அங்கேயே பிறந்து சங்கிலியான் போன்ற மன்னர்கள் ஆண்ட பூமி. எப்படி சேர சோழ பாண்டியர் நமக்கு ஆண்டார்களோ அது மாதிரி அங்கேயே பிறந்த பூமி அவங்க. இன்னொரு வகையார்னா தோட்ட தொழிலாளர்கள், மலையகத்தில் நுரேலியா, பதுலை, அந்த கண்டி பக்கத்தில் போனவங்க. எம்ஜிஆர் கூட அங்கே பிறந்தான் வந்தார் உங்களுக்கு தெரியும். அப்போ என்னாச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தோட்ட தொழிலுக்காக பிரிட்டிஷ்காரை அழைச்சிட்டு போனாங்க. இப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி 1823 அழைச்சிட்டு போனாங்க. இதுக்காக ரெண்டு அலுவலகம் வந்து சிவகாசியிலையும் சேலத்துலையும் போட்டாங்க. இங்கேருந்து அழைச்சிட்டு போன ஒன்றுபட்ட ராமநாதபுரம் மாவட்டம், இன்றைக்கு விருதுநகர், சிவகங்கை இணைந்த ராமநாதபுரம் மாவட்டம், திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி இணைந்த மாவட்டம், அது மாதிரி திண்டுக்கல் தேனி இணைந்த மதுரை மாவட்டம், அது மாதிரி புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சி மாவட்டம், கரூர் மாவட்டம், இன்றைக்குள்ள மாவட்டம், சேலம் மாவட்டம் வரைக்கும் இந்த ஆளுகளை அழைச்சிட்டு போய் அங்கே வேலைக்கு. அது வந்து இந்திய வம்சாவளி தமிழர்கள், அவங்க இங்கேருந்து போனவங்க. இந்த புரிதலே இல்லாமல் இருக்க ஆட்கள் தான் பிரபாகரன் வந்து சகோதரத்துக்கு பண்ணுறாங்கன்னா அதை பேசணும், ரொம்ப விரிவாக பேசணும். இப்போ அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கு வந்து அங்கே பிளாட்டோ டெலோவோ கிடையாது. அந்த பிளாட்டு டெலோ இயக்கத்துக்காரர்களே பிரபாகரன் இன்னைக்கு ஏற்றுக்கிட்டாங்களே. நான் கேட்கறது அது இல்லை. ஒரு இயக்கம், ஒரு ஜனநாயக இயக்கம், கருத்தை கருத்தால் வெல்லுகிற இயக்கம், கருத்தை கருத்தால் காட்டி கொடுக்க கூடாது இல்ல, செல்வம் காட்டி கொடுத்தாரு, செல்வம் இல்ல வேற சிலர் காட்டி கொடுத்துருப்பாங்க. அப்ப என்னன்னா நான் விடுதலை புலி இயக்கத்துல நான் எல்லா இயக்கத்துக்கும் வேண்டப்பட்டவன். ஆனால் விடுதலை புலிகள் சார்பார் நிலை எடுத்த நெடுபார் நட அமிர்தலிங்கம் கூட என்ன உங்கள் பிரபாகரன் எப்படி இருக்காரு அன்னு கேட்பார். பிரபாகரன் போனால் என்ன உங்கள் அமிர்தலிங்கம் எப்படி இருக்காரு, ரெண்டு பேருக்கு நான் வேண்டப்பட்டாலும் அமிர்தலிங்கம் திருமணத்துக்குலாம் வந்தார் கலைஞருக்கு. இப்போ அது என்ன சொல்கிறேன்னா அந்த கட்டத்தில் அது பூர்வம் பல விஷயங்கள் சொல்லும். அடையார் பகுதியில், அதாவது அடையார் திருவான்மையூர் பகுதியில் விடுதலை புலிகள் இருப்பாங்க. இந்த டெலு இவங்களா இருக்காங்க, இபிஆர் கோடம்பாக்கம் டி நகர் இந்த வட்டாரத்தில் இருப்பாங்க. பிளாட்டுங்கிற எம்எல்ஏ ஹாஸ்டல் அண்ணா சாலையில் இருப்பாங்க. ஈரோசுன்னு ஒரு இயக்கம் இருந்தது, டி இன்னு இருந்தது, பணக்கூட மகேஸ்வரன் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் 83 தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அந்த இது பணக்கூட மகே. இப்படி 6-7 பிரிவுகள் இருந்தன இபிஆரில், ஈரோஸ், டெலோ, பிளாட், எல்டிடி இன்னும் 6-7 இயக்கம். இந்த 6-7 இயக்கங்கள் உங்களுக்கு தெரியும். பாண்டிபஜார் அடுத்த தெருவில் பிரபாகரன் மூந்தன் சுட்டுக்கிட்டாங்க. ராஜகுமாரி தியேட்டரில் தொட்டால் சுடும் என்ற படத்தை இரவு காட்சியை பார்த்துட்டு வந்து
அங்கே அந்த மலையாளி ஹோட்டல் இருக்குல்ல புரோட்டாலாம் போடுவாங்களே அங்கே சாப்பிட்டுட்டு வரும்போது இங்கே சுட்டுக்கிட்டாங்க. அரெஸ்ட் கூட பண்ணாங்க பாண்டி. இல்லை நான் தானே இருந்தேன் கூடிய பிறகு அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் தெளிவான பதிவுகளை நானே போட்டிருக்கேன். அப்புறம் பெயில் நான் தான் வாங்கி கொடுத்தேன். என்டிவி இன்டிவிலாம் வந்தாங்க. இது நெடுமாறன் தலைமையில் வாங்கினேன். இப்போ பிரபாகரன் மதுரையில் தங்க சொன்னாங்க. ரவீந்திரன் இங்கே தங்க சொன்னாங்க. பிளாட் மூதனை எம்எல்ஏ ஹாஸ்டலில் இங்கே சென்னையில் தங்க சொன்னாங்க. இப்படி பல பகுதியில் இருந்தவங்க முதல்ல வந்து இந்திரா காந்தி என்பவர் ரா என்பது டெலோவை தான் எடுத்தாங்க. டெலோவை எடுத்து நீங்கள் போராடுங்க உங்களுக்கு. அதுக்கு பிறகு பிரபாகரன் வீரியமாக இருக்கிறார் என்ற உடனே ட்ரைனிங்கே பிரபாகரன் கொடுங்கன்னாங்க. இவங்க ஒன்றும் சரியாக வரமாட்டாங்க. யாரையும் நான் குறை சொல்லி பேசுகிறேன், நடந்த சம்பவத்தை சொல்கிறேன், சொன்னால் தான் புரியும். இதை குறை சொல்லி பேசுகிறதாக எடுத்துக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது ஸ்ட்ராங்காக வந்து இவர் தான் இருப்பார். இந்திரா காந்தியை கண்டெடுத்து சிறுமலையில் முத முதல் திண்டுக்கல் சிறுமலையில் இதுக்கான பயிற்சி முகாம் மத்திய சர்க்காரே கொடுத்தது. அப்போ எம்ஜிஆர் வந்து பிரபாகரன் மேலே எம்ஜிஆர் எல்லா இயக்கத்தை விரும்பினார். கடைசியில் கண்டெடுத்தது எம்ஜிஆர் கண்டெடுத்ததும் எல்டிடி தான். ஆனால் என்ன காரணம், இவங்க ரெண்டு பேருமே இவங்க இந்த இயக்கத்தை வந்து முதல்ல விரும்பி கொஞ்சம் அந்த இயக்கத்துக்கு ஆதரவாக எங்கேயோ இருந்த பிரபாகரன் அவங்க சீராட்டினாங்க. இதுக்குள்ளே இன்பிட்டுவின் நிலையில் பல விஷயங்கள் நான் பேசணும். அது பேசினா தமிழனுக்குள்ள தப்பு சொன்னாப்புல ஆயிரும். பல விஷயங்கள் கமுக்கமான விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு சில இடங்களில் அந்த கட்டத்தில் இந்த இல்லை அந்த கட்டத்தில் ஒரு இடங்களில் காட்டி கொடுத்துட்டாங்க. எப்படின்னா ரெண்டு மூணு விஷயங்களையும் பார்க்கணும். இவர் வந்து கிட்டு வர்ற விசாகப்பட்டினம் கப்பலில் இது வந்து அதை ஒப்பந்தத்துக்கு ஒப்பந்தம் இப்போ இன்னைக்கு வரைக்கும் இந்த கர்ணாவரைக்கு அது நடக்குது. கர்ணாவரைக்கு நடக்குது. இப்படி சூழ்நிலை அது ரொம்ப பேசுகிற நம்மளே நம்ம கண்ணாடி வீட்டு இருக்கோம் நம்மளே கல்லேறியாப்புல இருக்கோம் அது கொச்சப்படுத்தாலும் நல்லா இருக்காது. அவங்களும் போராளிகள் தான். மார்க்சிஸ்டுகள் ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. என்னென்னா விடுதலை புலிகள் வந்து ஒருங்கிணைந்த இலங்கைக்குள்ளா ஒரு நாட்டில் அதிகபட்ச அதிகாரத்தை கேட்கலாமே தவிர தனி நாடு கேட்கறதுன்றது வந்து சரியான ஒரு இதுவாக இருக்காது. சரி, இப்போ நம்ம கூட காலிஸ்தான்லாம் ஒத்துக்கல. சரி சரி, அதிகபட்ச அதிகாரத்தை கேட்டு போராடுற இயக்கங்களையும் இவங்க வந்து அழிச்சாங்க. தலைவர்களை அழிச்சாங்க. யார் அழிச்சாங்க? நீங்கள் எதுக்கு ரெண்டு கம்யூனிஸ்டாக பிரிஞ்சீங்க கேட்குறேன். ஏங்க ரெண்டு கம்யூனிஸ்டாக உங்க பிரிஞ்சீங்க? இன்னைக்கு என்ன வர்க்கபேதம் பேசுறீங்களா? அது அன்னைக்கு இந்தியாவில் அவங்களுடைய இல்லை இல்லை வர்க்கபேதம் இன்னைக்கு பேசுறீங்களா? நீங்கள் கம்யூனிஸ்ட் முன்னாடி பேச பி ராமமூர்த்தி ஜோதிமயி பாஸ் அந்த பழைய தலைவர் இருந்தாங்க. அந்த காலத்தில் வர்க்கபேதம் பேசுவீங்க. அந்த வர்க்கபேதம் பேசாமல் இன்றைக்கி வந்து என்ன ரொம்ப அடைஞ்சி பெண்கள் உரிமை ஒடுக்கப்பட்ட மக்கள் அதாவது தலித் மக்கள் உரிமைக்காக தான் அதிகமாக பேசுகிறீங்க. வர்க்கபேதம் பேசுகிறதில்ல சிபிஎம். நான் குறையா சொல்லலை. யாரையும் இதுதான் நடக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியாதா? இப்போ நான் சிபிஎம் சொல்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தவரையிலையும் லெனினையும் ஏற்றுக்கிடுவாங்க இல்லையா? ரெண்டுக்கு மார்க்ஸையும் ஏற்றுக்கிடுவாங்க. இவர் மாவோ வந்து சிபிஎம் ஏத்துக்குவாங்க. லெனினை ஏத்துக்கிறாங்களா? சிபிஎம் ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கலையா? ஆமா, மார்க்சிசம் லெனினிசம் தானே. இல்ல, லெனினிசத்தை ஏத்துக்கிறாங்க இல்லையா? அதே முதல்ல கேட்டுறேன் உங்ககிட்ட. நீங்க கம்யூனிஸ்ட் இயக்கத்துல வந்தவர் எனக்கு தெரியும். நீங்க சொல்லலாம், எனக்கு தெரியும். அந்த இயக்கத்துல இருந்தவர் திமுக நீண்ட காலம் இருந்தவர் இப்ப கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு போனீங்க திமுக பிடிக்காம உங்ககிட்ட வைக்கிற கேள்வி நான் நீங்க கேள்வி கேட்பீங்க நான் உங்ககிட்ட. நீங்க வந்து லெனினிசம் ஏத்துக்கிட்டீங்களா? ஏத்துக்கிட்டீங்களா? லெனின் என்ன சொல்றாரு? ஒரு இனம் அழிக்கப்படும் போது, இன அழிப்பு நடக்கும்போது, ஜினோசைட் நடக்கும்போது அந்த இனம் சுயநிர்ணய உரிமையோடு அந்த உரிமையை நிலைநாட்டி தனி நாடாக கேட்கலாம் என்று சொல்கிறார். காலிஸ்தானமோ மற்றதோ தனி நாடு இல்லை. இப்போ காலிஸ்தான் பஞ்சாப்காரங்களும் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு உள்ள உரிமைகள் எல்லாருக்கும் ஒன்று உள்ளது. இந்தியாவில் அப்படி சிக்கலே கிடையாது. எல்லா உரிமைகளும் இலங்கையில் வேறு விஷயம். இவங்க ரெண்டாம் தர குடிமகனாக இருந்து இவங்களை நாசப்படுத்தாங்க. இந்த இனத்தையே அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 200,000 பேர் இறந்துருக்காங்க. அந்த முள்ளிவாய்க்கால் காலம் தொடர்ந்து 200,000 பேர் தமிழங்க இறந்துருக்கிறாங்க. உங்களுக்கு 83 கருப்பு தூளை இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எவ்வளோ பண்ணா அதுமாதிரி யாழ்ப்பாண நூலகம் கருப்பு தூளையில் அந்த மாதிரி வெளிக்கடை சிறையில் நடந்த சம்பவங்கள்லாம் தெரியும். குட்டி மேனிக்கா அதுக்கு மேலே ரொம்ப சொல்லிட்டு பண்ண நேரம். இப்படியான காலத்தில் இனிமேல் சகவாழ்வு முடியாது, தனி வாழ்வு தான். 1947 நமக்கு சுதந்திரம் இந்தியாவுக்கு, 1948 இலங்கைக்கு சுதந்திரம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு ஒரு விஷயம் இன்னைக்கு பல தெரியும். காந்தியும் நேருவும் அந்த நாட்டுக்கு அழைக்கிறாங்க, போக போகிறாங்க. போக போகும்போது அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர் சேலம் வரதராஜன் ஆயிடு. அவர் தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ்னுடைய முத முதல நிறுவனவர். தமிழ்நாடு பத்திரிகையை கருமுத்து தியாகராஜ செட்டியார் நடத்துகிறாரு. அந்த பத்திரிகை அவர் தான் கொண்டு வந்தவர் சேலம். அவர் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அங்கே இருக்கும் பொழுது அப்படி காந்தியே அவரை பாராட்டுவார். தமிழ்நாடு சுதந்திர போராட்டம் யார் கையில் இருக்குன்னா சேலம் வரதராஜ நாயுடு, நாயுடு, ஈவி ராமசாமி நாயக்கர் பெரியார் முதலியார்
திருவிக்கா திருவி கல்யாண சுந்தரம் இவங்க மூணு பேரை தான் சொன்னார் அன்னைக்கு சபர்மதி. அப்படிப்பட்ட சேல வரதராஜ நாயுடு அழைச்சி காந்தி எங்கள் இலங்கையிலேருந்து அழைப்பு வந்திருக்கு. அப்போ இலங்கைக்கு சுதந்திரம் வாங்கல, நம்மளும் சுதந்திர போராட்டத்தை போராடிட்டு இருக்கோம், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அந்த கள நிலைமை எப்படி இருக்கும். இவர் கப்பலில் போகிறார், இங்கேயும் போகிறார், எங்கே இப்போ நான் சொன்ன பூர்வீக தமிழர்கள் வாழ்கின்ற வடக்கு கிழக்குக்கும் போகிறார். அது மாதிரி இந்தியா வம்சாவளி துயரத்தோடு போனாங்க இல்லையா, ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1000 அங்கேயும் போகிறார். ரெண்டு இடத்துல என்ன நிலைமைன்னு கண்டிச்சு வந்து ஒரு அறிக்கையை கொடுக்குறார் யார், காந்திகிட்ட. அப்போ அந்த அறிக்கையை பார்த்துட்டு காந்தி யாருக்கும் பெருசாக இந்தியாவில் வந்து நன்கொடை கொடுத்ததில்லை பார்த்துருக்கீங்களா, நன்கொடை அவருக்கு சுதந்திர போராட்டத்தை வேணும்னு சங்கிலி நகைகள் எல்லாமே அவர் போகிற இடத்துல கொடுத்தாங்க. இவர் கொஞ்சம் பணத்தை முடிச்சுக்கிட்டு, இதெல்லாம் தெரியாத விஷயம், பணத்தை முடிச்சுட்டு அங்கே இருக்க பெண்கள் முன்னேற வேண்டும், தமிழர்களுக்கு கல்வி நிலையம் முன்னேற வேணும்னு போகிறார். அங்கே மலையகத்திலையும் பல கல்லூரிகளுக்கு தன்னுடைய நன்கொடையாக பணம் தருகின்றார். அதே மாதிரி யாழ்ப்பாணத்தை சார் ராமநாதன் கல்லூரிக்கும் நன்கொடை தருகின்றார். இப்படி கொடுத்துட்டு வந்து காந்தியை உணர்ந்தார். அங்கே பிரிட்டிஷ்காரன் பேரிலேயே சிங்களர்களுக்கும் இவங்களுக்கும் பிடிக்கவில்லை, ஒரு சிக்கல் இருக்கு, தமிழர்களுக்கான ஒரு நிலை அந்த உரிமைகள் வடக்கே கிழக்கே சரியாக இல்லை, ரெண்டு பேரும் சம அந்தஸ்தில் இல்லை, ஈவன் பிரிட்டிஷ் பெரியல. அதுவும் மலைய தமிழ் ரொம்ப சங்கடப்படுறாங்க, இந்தியாவிலிருந்து போன தமிழர்கள் உரிமை மட்டும் இல்லை பொருளாதார ரீதியாக தங்குறது கிடமில்லாமல் கஷ்டப்படுறாங்க. இதுதான் அங்களோட தமிழ் என்னென்ன பேசிட்டு வரார் காந்தி. அப்போவுமே அந்த உணர்வு தான், பிரிட்டிஷ்காரம் இல்லை இங்கே சிங்களீஷ் அப்படி. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா சுதந்திரம் வாங்குறார் 1948 எப்படி வரும்போது சார் பொன் அருணாசலம், சார் பொன் ராமநாதன், 50-50 ஒரு ஃபார்முலாவை வைக்கிறாங்க, சிங்களர் 50 நம்ம 50. இப்போ இது இந்த மத்தியில் ஒன்று சொல்கிறேன், சிங்களர்களுக்கு ஈக்குவலாக சரிசமமாக தமிழர்கள் இருந்தாங்க, ரெண்டு தமிழர்களும் பூர்வீக தமிழர்கள், அந்த மண்ணின் மைந்தர்களாக சொல்லப்படுகின்ற வடக்கு கிழக்கு மாநில தமிழர்கள். அது போக இந்தியா வம்சாவளி தமிழ்நாடு வம்சாவளி தமிழர்கள் போனாங்க இல்லையா, இந்த ரெண்டு பேர் சேர்ந்தால் சிங்கள தமிழர்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருப்பாங்க. இந்த வந்து அவங்க 50-50 அன்றைக்கி பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் இதெல்லாம் தெரியாத செய்தி உங்ககிட்ட போகிறேன், ஈழத்தமிழை பற்றினா பிரிட்டிஷ்காரங்க ஒரு தடவை கேட்குறாங்க, இதில் ரெண்டு விஷயம் சொல்லணும், பட்டேல்கிட்ட கேட்குறாங்க ஏன் அந்த தமிழர் பகுதியெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிற வேண்டியதானே இந்தியாவுடனே, அது வேண்டாம் தனி நாடாக இருக்குது, அவங்க எங்க கூட சேர விரும்புகிறாங்களா, பூகோள ரீதியாகவே தனி நாடாக இருக்குது. முதல் சங்கம் தமிழ் சங்கம் அங்கே பிறந்தது, ரெண்டாவது சங்கம் கபாடபுரம், அதுக்கு தெற்க ஒரு கடல்கோள் ஆக்கி, மூணாவது தமிழ் சங்கம் மதுரைக்கு வந்தது. அப்புறம் இலங்கையும் ஒரு காலத்து தமிழோட இருந்திருக்க வேண்டியது தான், ஒரு இயற்கை சீற்றத்தில் எப்படி சுனாமி வந்தது அது மாதிரி ஒரு தீவாய்ப்புச்சு, அது தமிழர் பகுதி தான் லெமோரியா கண்டம். இப்படி இருக்கும் பொழுது பட்டேல் என்ன சொன்னான்னா, அவங்க நான் எங்கூட சேர்றாங்கன்னு விரும்புகிறாங்க, அது ஒரு தேவையில்லாமல் இருக்குது. ரெண்டாவது விஷயம், இங்கே இருக்க பிரின்ஸ்லி ஸ்டேட் இருக்கலையே அரசர்கள் ஹைதராபாத் நிஜாம் இவங்களே சேர்றதுக்கு வம்பு பண்ணுறாங்க, அந்த வேலையை பார்க்க இது வேண்டாம் நீங்கள் அவங்களே விட்டுருங்கன்னு ஒரு பட்டியல் இந்த கருத்தை சொல்கிறார். சரி நான் இன்னொன்று கேட்குறேன், இல்லை இல்லை நான் பிடிச்சிடும் பட்டியல் கேட்குறேன். இப்போ இதுக்கு மத்தியில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இலங்கையிலையும் இந்த இதை பற்றி பேசுகிறாங்க, இலங்கை அங்கே இது இருக்காங்களே இந்தியாவோட சேர்த்துட்டாங்க என்னன்னு பார்த்தாங்க. அப்போ எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, அவங்க தனி ஐடென்டிட்டியும் இருக்காங்க, அவங்க விரும்பினா அவங்க தான் சேர்க்கலாம் நம்ம விரும்ப. அப்போ கோவாவும் நம்மோட விடுதலை ஆகலை, கோவா மாதிரி அவங்க அது மாதிரி இருக்கட்டும், பாண்டிச்சேரி அப்போ விடுதலை ஆகலை. இப்படியாக இருக்கும்பொழுது அது நம்மோட சேர இந்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கு தெரியாது, இவன் புது விஷயமா இருக்கு இல்லையா மவுண்ட் பேட்டன் சொல்லும்போது. இப்போ இந்தியா விடுதலை அடையும் பொழுது பிரிட்டிஷ் வந்து இயற்கையாகவே என்ன பண்ணாங்கன்னா பிரித்து விட்டு போகிறாங்க இல்லை, அதுக்கு தான் வரேன். அதுக்கு வந்து இவங்க மவுண்ட் பேட்டன் மூலிமா கவர்னர் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்கலை பிரித்து விட்டுருவோமா ஜின்னா மாதிரி கேட்குறாப்பில், இவங்க தனி நாடாக பிரித்து விட்டுருவோமான்னு கேட்கும்போது தான் அது இலங்கையில் இலங்கையில் இல்லை. அப்போ வந்து சார் பொண்ணு அதை சொல்ல 50-50 நாங்களே சார் பொன் அருணாசலம் சார் பொன் ராமநாதன் இவங்க அதில் ஒத்துக்கல, இவங்க தான் செல்வாவுக்கு முன்னாடி இவங்க தான் தமிழர்கள் தலைவராக கொழும்புல இருந்தாங்க, மேட்டுக்குடி மக்கள் வழக்கறிஞராக இருந்தாங்க, இந்த ஜிஜி பொன்னம்புலன் இருக்கார் இல்லையா ராமநாதனுடைய பையன், அவர் தான் வந்து கலைஞருடைய சர்க்கார் இயக்கம் சரி எம்ஜிஆர் கொடுத்தார் இல்லையா ஊழல் ஊழல் கலைஞர் சார்ல ஆஜரான வழக்கறிஞர் ஜிஜி பொன்னம்புலம் சர்க்கார் இயக்கம் சரியில்ல, இலங்கையிலேருந்து அவர் நல்லா வாதாடுவார்னு கலைஞர் அழைச்சிட்டு வந்தார் ஜிஜி பொன்னம்புலத்தை ராமநாதனுடையது. இப்படியா இருக்கும் பொழுது நீங்கள் அப்படி பிரிஞ்சு போக ஜின்னா ஒரே ஐடியா இருக்கா, அது நீங்களும் கேளுங்களேன் அந்த பிரிட்டிஷ்கார கூட கேட்டான், பொன் ராமநாதனும் பொன் அருணாசலமும் அதை முன்னெடுத்தாங்க, அவங்க அதை ஏற்றுக்கல, நாங்கள் 50-50 சேர்ந்துக்கிறோம், அவங்க 50 நாங்கள் 50 எங்கள் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் சேர்ந்தே வர்றோம் சகவாழ்வுலேயே இருக்கோம் அண்ணன் அவங்க சொல்லிட்டாங்க தமிழர் தரப்பு. அதுக்கப்புறம் தான் செல்வா வரார்,
சில்வா வந்தப்பறதான் வட்டுக்கூட்டை தீர்மானம் பட்டு போராடி பார்த்தோம். சத்தியாகிரக போராட்டம் போராடினோம், காந்திய வழியில் போராடினோம், இனி வழி இல்லை என்று வட்டுக்கோட்டையில் 76 கட்டம் நினைக்கிறேன், 76-75 கட்டத்தில் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை கொண்டு. அந்த தீர்மானம் என்னென்னா, இனிமேல் தனி வாழ்வுதான், சகவாழ்வுல தனிநாடுதான் என்று சொன்னார்கள். அந்த தீர்மானம் வட்டுக்கோட்டை தீர்மானம் தான் இன்றைக்கு மகாசாசனம் மேகரக ஆஃப் நம்ம தமிழ் ஈழ போராளிகளுடைய, அந்த தமிழ் ஈழம் கேட்பருடைய ஒரு மகாசாசனம். எப்படி மேகரக்கத்தை மகாசாசனம் பிரிட்டிஷில் ஜான் மன்னர் கொடுத்தா, அது மாதிரி மகாசாசனம். அதில் என்ன சொன்னாங்க, நாங்கள் போராடி பார்த்தோம், சாத்வீக போராட்டம், காந்திய போராட்டம், அறவழி போராட்டம் போடுற வேறு வழி இல்லை, 48 போராடி பார்த்தோம், கிட்டத்தட்ட 75-76. ஏன் அந்த நாடு ஒன்றாக இருக்கணும்னு தீர்மானிக்கும் போதே அரசியலமைப்பு சட்டத்தில் அதுக்கான ஏற்பாடுகள். அதான் நான் சொல்கிறேன், நீ தனி வாழ்வு தான், சக வாழ்வு முடியாதுன்ட்டாங்க. இந்த நீங்கள் கேட்குற கான்ஸ்டியூஷன் சட்டம் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம அரசியல் நிர்ணய சேவை நம்ம ஒரு குழுவாக அமைச்சு அம்பேத்கரே அல்லாடி இவங்க அவங்க யார் அவங்க என்ன பண்ணாங்க, இலங்கை கான்ஸ்டியூஷன் பிரிட்டிஷ்லேருந்து ஒரு கான்ஸ்டியூஷன்காருக்கு சம்பளம் கொடுத்து எழுத சொன்னாங்க. அங்கே சபைக்கு என்ன எழுதுனாலும் இவங்க ஒத்துக்கணும். இல்லை இல்லை, அதான் சொல்கிறேன், அதான் எழுத சொன்னாங்க. இவங்க மேட்டு குடிமக்களாக சிங்களர்கள் இருந்தாங்க, யார் பிரிட்டிஷ் போக்கலாம், அந்த மாதிரி கான்ஸ்டியூஷனாக இருக்கணும், பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் எழுதப்படல, பிரிட்டிஷால் கான்ஸ்டியூஷன் அறிஞர் அவர் தான் எழுதி கொடுத்தார். அப்போ இவங்களும் 50-50 ராமநாதன் அப்போ செல்வா வராத நேரம் ஒத்துக்கிட்டு அதை அந்த அரசியல் அமைச்சிட்டு மாற்ற, இதுதான் காரணம். அன்றைக்கு வந்து அதுக்கு பிறகு இதெல்லாம் பிரச்சனைகள் வருது, தொடர்ந்து வந்து தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக எடுக்கிறாங்க, திருலங்கா லங்கான்னு பிரச்சனை வருது. இப்படி வரும்போது தான் செல்வா வந்து ஃபீல்டுக்கு வரார். ஃபீல்டுக்கு வரும்போது நான் சொல்கிறேன், ஃபீல்டுக்கு வர்றார், ஃபீல்டுக்கு வந்த பிறகு தொடர்ந்து போராடுறாரு. சர்ஜ ராமநாதனும் பொன்ன அவர் அருணாசலம் பெருசாக வந்து தமிழர் மனதில், அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் அவர் மங்கி போயிட்டாங்க தலைமை பொறுப்புலேருந்து. செல்வா தான் வர எந்திரிச்சு வர்றார். அப்போ வட்டுக்கோட்டை தீர்மானம் சொல்லி தீர்மானம் பாஸ் பண்ணாங்க. இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் சகவாழ்வா தனி வாழ்வா, தனி வாழ்வு தான் என்று எல்லாராலும் ஒட்டுமொத்த இதையே தேர்தல் அறிக்கையாக வைத்து நாடாளுமன்ற தேர்தல் 18 வச்சாங்க தமிழர் பகுதியில், 18 நாடாளுமன்றம். அதில் 16 15 தமிழ் ஈழம் தனி நாடு, தமிழருடைய தாயகம் என்று சொல்லி வேறு எந்த தேர்தல் இருக்கலை, ஒரே சொல் தனி நாடா என்று கேட்குற ஒரே சொல்லிலேயே தேர்தலில் வெற்றி பெற்று 15-18 எம்பிஸு போனாங்க. செல்வா, அமிர்தலிங்கம், சிவசித்தம்பரம் இப்படிலாம் போனாங்க. அதனால் அங்குள்ள மக்கள்களே அதை ஏற்றுக்கிட்டாங்க, தனி நாடு தான் இனிமேல். அதில் தான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் வந்து இந்த சைடு நீங்கள் இப்போ யாழ்ப்பாணம் அடுத்தவங்களும் மலையகத்தமிழ் இதுக்கு சிங்கில மலையகத்தமிழ் இவங்க ஒருங்கிட்டாங்க. எங்களை பொறுத்தவரை மலையகத்தமிழ் இந்த இடத்துக்கு பிச்சருக்கே வரமாட்டாங்க, அவங்களுக்கு மலையில் இருக்காங்க. இது வந்து யாழ்ப்பாண தமிழர்கள் வேறு, அதாவது பூர்வீக தமிழர்கள், யாழ்ப்பாணம் திருகோணமலை கீழே அம்பாறை வரைக்கும் அங்கே பூர்வீக தமிழர் இவங்க பற்றி தான் பிரச்சனை. மலையகத்தமிழர்கள் அவங்க முடிவெடுக்கணும். இப்போ அங்கே ரெண்டு இனங்கள் இருக்கின்றன, தமிழ் இனங்கள், ரெண்டு இனங்களுடைய இனங்களும் இனங்களும் ரெண்டு உரிமைகள் பெறாத இனங்களாக தான் இருக்கு, மலையக தமிழ்நாளாங்க பூர்வீக தமிழ்நாளாங்க. எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு வரலையே, ஒருமித்த கருத்தோடு கேட்டுக்கணுங்க, ஒருமித்த கருத்தோடு தமிழங்க யாராவது அந்த மந்திரி சபையில் இடம்பெற்றிருக்காங்களா? இது வரைக்கும் தொண்டமான் இடம்பெற்றிருக்காரு, தொடர்ந்து அவங்க அந்த அரசாங்கத்தோட இணங்கி போயிட்டாங்க. அவங்களுக்கு அந்த அங்கே பெரிய தொல்லை இல்லை, அவங்கள வச்சா தான் தேயிலை தோட்டம் வியாபாரம் நடக்கும், விவசாயம் நடக்கும், அப்படி போயிட்டாங்க. இவங்க இவங்க கொள்றாங்களே, பாம போட்டு அடித்து கொள்றாங்க, சிறையில் தள்ளுறாங்களே, அப்படி சிறைவாசம்லாம் அவங்களுக்கு இல்லையே, உரிமைகள் இல்லை அவங்களுக்கு, அது வேறு விஷயம். ஆனால் இவங்களுக்கான செய்கிற அந்த ரணங்கள் இருக்கு இல்லையா, கொடுக்குற ரணங்கள் அதிகம் இவங்களுக்கு, அந்த ரணங்கள் அவங்களுக்கு கிடையாது மலையகத்தமிழருக்கு. அதே மாதிரி அரசியல் ரீதியாக யுத்த ரீதியாக அவருடைய தியாகம் மற்ற விஷயங்கள் போற்றத்தக்கது, ஆனால் அரசியல் ரீதியாக பிரபாகரன் கடைசி காலத்தில் ஆண்டன் பாலசிங்கத்துடைய ரொம்ப வருத்தத்தில் இருந்தார். எப்படி யாசர் அராஃபத்து பாலஸ்தீன பிரச்சனையை உலக நாடுகளெல்லாம் கொண்டு போனாரோ அது மாதிரி ஒரு ஒர்க்கு ஈழ பிரச்சனையில் நடக்கலை அப்படின்றது ஒரு விமர்சனம் இருக்குது. கடைசி காலத்தில் பெரிய நாடுகள் இப்போ சைனா உட்பட பல நாடுகள், சர்வதேச நாடுகள் வந்து இவர்களுக்கு எதிராகவே இறங்கி வேலை செய்கிற இதை அந்த ராஜதந்திர ரீதியாக இலங்கையும் பண்ணினாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. சொல்கிறேன், யாசர் அரஃபத்துக்கு அனைத்து நாடுகளும் உதவி செய்தன, அங்கீகரித்தன, அவங்க போராட்டம் நீண்ட போராட்டம். பிரபாகரன் என்று எடுத்துக்கொண்டா சேம் அதே காலகட்டம் தானே, 1950 தானே, இல்லை 50 பிரபாகரன் 76 தானே வராரு. இல்லை இல்லை, நான் சொல்றது செல்வா இவங்கெல்லாம் வருது, அது வந்து அப்போ ஆயுத போராட்டம். இப்போ பாலஸ்தீன யாசர் அரஃபத் மாதிரி ஆயுதந்தாங்கிற போராட்டம் இல்லை, சாத்வீக போராட்டம் இல்லையா, நம்ம எப்படி காந்தி போராட்டம் அப்படி போராட்டம் தானே. எந்த ஆயுதந்தாங்க குழுக்கள்ங்கிறது 77 தானே வராங்க. நான் சொல்லிடுறேன், உலக நாடுகள் முழுவதும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தமிழர் என்கிற ஒரு தேசிய இனம் இருக்கின்றது, அது போராடுகிறது இலங்கையில்,
அதுக்கு தலைமை யார்? பிரபாகரன் என்று அமெரிக்காவோ ரஷ்யாவோ உலக நாடுகளது பிரபாகரன் ஒருவர் இருக்கின்றார்னு திரும்பி பார்க்க வச்சாங்களா இல்லையா? சரி ரைட்டுங்க, நான் திரும்ப வரேன், மறுபடி உங்கள் மார்க்சிஸ்ட் விஷயத்துக்கு வரேன். ஒரு இயக்கம் அங்கே போராடி கொண்டு வருகின்றது. ரெண்டு தடவை சீஸ் ஃபயர் போர் நிறுத்தத்தையும் பிரபாகரன் ஒத்துக்கிட்டார். அதை மீறி சிங்களர் பாம்ப் பண்ணுறான். ஐபிகேஎஃப்பையும் சரியாக ராஜீவ் காந்தி ஒப்பந்தத்தில் இவங்ககிட்ட கேட்டிருக்கோம். வெறும் இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கம் மட்டும் ஒப்பந்தம் போட்டாங்க. அதில் ஒப்பந்தத்தில் ரெண்டு அரசு தான் கையெழுத்து போட முடியும். இவங்க பார்வையாளர் அப்சர்வர்னு ஒரு சாட்சி கையெழுத்து மாதிரி இவங்ககிட்ட வாங்கியிருக்கணும். யார்கிட்ட? அது வாங்கவே இல்லை, வாங்கலை. இவங்க ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு பிரச்சனை வந்து சிங்கள அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கு தான். அன்றைக்கி அந்த ஒப்பந்தத்தில் சரியாக நிறைவேற்றாமல் இவர்கிட்ட கேட்காம ஐபிகேஎஃப் அமைதிப்படை அமைப்பி அங்கே நாசம் பண்ணாங்க. அமைதிப்படை அமளிப்படையாக திரும்பி வந்தது. அந்த நாட்டுக்கு யார் சிங்கள அரசாங்கம் விரும்பி ஜெயவர்தனை கேட்டார்களோ அந்த சிங்கள அரசாங்கமே இவர் இவனை கூட்டு போங்க அங்கே சொல்லக்கூடிய அளவில் அமைதிப்படை வேலை எழுந்தது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, மார்க்சிஸ்ட்டு கேட்குறேன் ரைட்டுங்க. லெனின் என்ன சொன்னார்? இனிமேல் வாழ முடியாது, டைவர்ஸ் வாங்குறாங்களா புருஷம் முண்டாட்டி, அது மாதிரி வாழ முடியாத ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. அப்போ லெனின் என்ன சொன்னார்? ஒரு தேசியனம் வாழ முடியும் என்றால் அவங்களுக்குன்னு ஒரு மண், மொழி, ஒரு கலாச்சாரம், ஒரு நிலம், ஒரு ஆளுமை இருந்தால் தனி நாடு கேட்கலாம், சுயநிர்ணய உரிமையில் பண்ணலான்னு லெனின் தான் சொல்லியிருக்காரு. லெனின் கொள்கை தான் அது. பிரகாரம் தான் இவங்க கேட்குறாங்க. சொன்ன காலத்திலேயே சோவியத் யூனியன் பல்வேறு, இல்லை நான் சொல்கிறேன் இப்போ சொன்னேன், அதுக்கு அடிப்படை தான் யூஎஸ்எஸ்ஆர் வந்து பல்வேறு நாடுகள் உக்ரைன்லாம் பிரிஞ்சு போச்சு. அந்த அடிப்படை இல்லையா? அதெல்லாம் லெனினுக்கு பிறகு, லெனின் காலத்தில் லெனின் காலத்தில் அதுக்கு பிறகு பிரிஞ்சதால அது உரிமையை கொடுத்தாங்களா இல்லையா? உரிமையை கொடுத்தாங்க, ஆனால் அந்த உரிமையும் போற்றப்பட்டு எல்லாம் யூஎஸ்எஸ்ஆர் ஒன்றா இருந்தது. பிறகு சேர்ந்து போச்சு, கோபுரிச்சு பிறகு சேர்ந்து போச்சு. அது வந்து கான்ஸ்டியூஷன் இருந்ததா இல்லையாங்க? சோவியத் கான்ஸ்டியூஷன் ஆகிட்டு இருக்கு, நான் எடுத்து வரல. சோவியத் கான்ஸ்டியூஷன்ல யூஎஸ்எஸ்ஆர் கான்ஸ்டியூஷன்ல இருக்குது. ஒரு பல்வேறு கேளுங்க, பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கின்றன. பல்வேறு தேசியங்களை பிரிஞ்சு போனால் பிரிஞ்சு போகலாம். அந்த அந்த மாதிரி தான். சரி ரைட்டுங்க, பிரபாகரன் தப்பு பண்ணிட்டாருங்க, அவரை நீங்கள் ஒதுக்கிருங்க. யாரு ஸோ கால்டு இந்த லெஃப்ட்டு ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா? கேட்குறேன், அங்கே ஒரு இனம் அழிக்கப்பட்டிருக்குல்ல, பிரபாகரன் மறந்துருங்க, தமிழின் அழைக்கப்பட்டிருக்க. ஏ கியூபா, யார் யாசர அரஃபட்ட சம்பாதி கியூபா, ஃபெடரல் கேஸ்ட்ரோ பேர் சோவியத் நாடாக இருந்த இன்றைக்கி ரஷ்யா, சீனா, இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் நாடுகள் ஏன் வந்து அந்த ஈழத்தமிழருக்காக ஆதரிக்கலாம்? ஐநா மனித உரிமை ஆணையத்தில் அந்த சிங்கள அரசு கொடுமை பண்ண அரசு தான் ஆதரித்தாங்க. இவங்களுக்கு என்ன யோக்கியது இருக்கு? நான் கேட்குறேன், நான் அதை தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் வந்து அவங்கள்ட்ட எந்த விதத்தில் கொண்டு போனீங்க? யார்கிட்ட கொண்டு போனீங்க? இந்த நீங்கள் சொன்னீங்க, நான் இன்னைக்கு சொல்லுங்கள், இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் வந்து இங்கே இருந்ததுங்க தேரடியில் நல்ல சிவன் அன்னைக்கு செயலாருங்க. அதுக்கப்புறம் சங்கரையா அவர் நெடுமாறும் நானும் பல தடவைக்கு போயிருக்கேன். நான் என் பதிவில் போகிற பிரபாகரன் ஒரு அழைச்சிட்டு போச்சுனாருங்க. எங்கள் கொள்கை வேறங்க. 1983 அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகி தேரடியில் இருக்குது. நெடுமாறும் 5-6 போயிருக்கிறார், நானே கூட போயிருக்கேன். ஒரு பிரபாகரன் அழைச்சிட்டு போ நல்ல சிவங்கிட்ட. எங்களுக்கு அது ஒத்து வராதுங்க. நீங்கள் அந்த அரசியல் சமூகத்தில் இருந்து வாழுங்க, அவ்வளோதான். நாங்கள் சொல்லுவோம், எங்களுடைய பொலிட்புற முடிவு தான் உங்கள் பார்வையில். அன்னும் அந்த பேப்பர் வந்து இல்லை, தீக்கதிரையும் அந்த இந்த மார்சிய சிந்தான ஒரு புஸ்தகம், ஒரு மார்க்சிஸ்ட். ஆமாம், அவங்க ஒத்துக்கலையே. நாங்கள் போய் இல்லை, நான் கேட்குறது அது இல்லை, இங்கே இருக்கிற மார்க்சிஸ்டுகளுடையதை விட்டுருங்க. நான் கேட்குறது அரசியல் ரீதியாக இது போன்ற நாடுகள் இருக்குல்ல, கியூபாவோ, அதெல்லாம் தொடர்பு கொண்டாச்சுங்க. ஏன் ஏன் ஜெயிக்க முடியலன்னு கேட்குறேன். ஒரு ஆண்டன் பாலசிங்க மாதிரி பெரிய இல்லை, நான் சொல்ல ஆண்டன் பாலசிங் குறை சொல்லக்கூடாதுங்க. திம்புட்டாக்குக்கு போகிறங்க. திம்புட்டாக்கு போகும்போது நம்ம சர்க்கார கமிஷன் மத்திய மாநில உறவுகளுக்கு ஒரு இந்திரா காந்தி ஒரு குழு போட்டாங்க இல்லையா, அதில் வந்து சரியாக ரிப்போர்ட்டே வராத நேரம், அதை பற்றியான ஒரு ஆய்வுகள் தரவுகள் எடுத்து, அது மாதிரி ராஜமன்னார் கமிஷன் குழு போட்டார்ல கலைஞர், இதில் சொல்லப்பட்ட விவரங்கள்லாம் சேர்த்து பிரபாகரன் அமிர்தலிங்கம் என்கிட்ட கேட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒர்க் பண்ணி ஒரு நோட் மாதிரி தந்தான். அவங்க ஒரு நிலைக்கு தான் வந்தாங்க. யாருக்கு? இந்திரா காந்தி என்ன சொன்னாங்க, நீங்கள் ஒரு மாநிலமாக வாங்கிக்கிடுங்க, அங்கேருந்து போராடுங்க, ஒரு கட்டத்தில் நீங்கள் அடிச்சு பண்ணலான்னாரு. அப்போ திலகரும் பாலசிங்கம் தான் போனாங்க. நான் சொன்ன இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேன், நான் வந்து விடுதலை புலி கூட இருந்த காலம் நின்ற காலம் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி பலர் தெரியாத காலம். அன்றைக்கி போயிட்டு வரும்போது பிரபாகரனோட நான் சொன்னேன், தம்பி நம்ம இந்த 83-84 வரைக்கும் போராடிட்டோம், நீ நாட்டில் போய் நீங்கள் முதலமைச்சர் ஆயிருங்க, அது மாதிரி ரெண்டு மாநிலத்தை இணைச்சிருவோம், வடக்கு கிழக்கு இணைச்சிருவோம், நீங்கள் வந்து முதலமைச்சர் கொஞ்சம் ஒரு மரத்தினிலேருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தயார் பண்ணுங்க அன்னு அவர் ஒத்துக்கிட்டார். கரெக்டான இல்லை சொல்கிறேங்க, வார உங்கள் பாயிண்ட்டுக்கு ஒத்துக்கிட்ட போது பாலசிங்கம் தமிழ் ஈழத்தை விட மார்சிய அறிஞர்,
கொஞ்சம் கேட்டுக்கிட்டுங்க. அவர் தான் இது ஒத்துக்க முடியாதுன்ட்டார். பூட்டால் நான் இருக்கேன், திலகர் வந்தார். என்னென்ன ஒத்துக்கிட முடியாதுன்னு பிரபாகரன் ஃபோனில் கேட்கும்போது இந்த மாதிரி இல்லைங்க, எனக்கும் பாலசிங்கத்துக்கும் ஒரு ஐப்ராய வித்தியாசம் வந்து எங்களுக்குள்ள ஒரு சுமூக உறவு இல்லாதவர்களுக்கு இது இது ஒரு காரணம். நீங்கள் கெடுக்கீங்க, இப்போ இந்த இவ்வளோ போராடிட்டாங்க போராடிட்டாங்க, வேறு யாரோ ஒரு பொம்மை முதல்வர், இப்போ வரதராஜ பெருமாள் தானே பின்னாடி, அந்த மாதிரி பொம்மை முதல்வரை அங்கே உட்கார வச்சுருவாங்க. தயவுசெய்து அந்த அதிகாரம் நம்மகிட்ட வந்தான்னா நீங்கள் என்ன செய்யலாம் அன்னு நான் சொன்னேன். இது பின்னாடி நான் இலங்கைக்கு போனேன் இல்லையா, வர வர பின்னாடி இலங்கைக்கு போனேன் இல்லையா தம்பி, உன் நினைவிற்கா அந்த திம்பு பேச்சுவார்த்தை நடக்கும்போது நீங்கள் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிடுங்க, இப்போது குறைஞ்சபட்சம் இந்தியாவும் உங்களுக்கு உதவி பண்ணும், இந்தியா சொல்ல கேட்டு அதை ஏற்றுக்கிட்டீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு மாநில சர்க்கார் அளவில் உங்களுக்கான அனெக்சர் சிபி ஒத்துக்கிட்டு நீங்கள் போனாலும் முதலமைச்சர் ஆகிக்கலாம். அப்படி ஆகும்போது நீங்கள் இன்றைக்கி நிர்வாகம் இங்கே நடத்துகிறீங்க இல்லையா, எந்த நாட்டு உதவி இல்லாமல் இப்போ இலங்கை பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு கொழும்பு அந்த இது கடற்கரையில் திறந்தாங்க ராஜபக்சே சகோதரர்கள். நம்ம மார்க்சிய சிந்தாதி இப்போ அவங்களுக்குள்ள ரெண்டு ஐடியாலஜி இருந்துங்க. அவர் வந்து மார்க்சியம் தமிழ் தேசியம்ங்கிற கொண்டு போகணும்னு நினைச்சார். யார்? பாலசிங். பாலசிங்கம். இவர் வந்து தமிழ் தேசியம்னா இந்தியாவில் தமிழ் தேசியம் பேசணும் அது மாதிரி இல்லை. நம்ம ஒரு பாதிக்கப்பட்ட இனம், தமிழ் தேசியனும், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நிரந்தரமான இந்த பூர்வீக மன்னர்கள், இதை பாதுகாக்கப்படணும்னு தனிநாடு வேணும்னு அவர் போராடுறார். இப்போது நம்ம நாட்டில் இங்கே தமிழ் தேசியம் பேசுகிறோம் இல்லையா, நம்ம வந்து ரெண்டாம் தர குடிமகன் இல்லை. குஜராத்தில் இருக்க மக்களுக்கும் நம்ம தமிழ் மக்களுக்கும் உரிமைகள் மறுக்கப்படலாம், அங்கே வேறு நிலைமை. அப்படியான நிலைமையில் பிரபாகரன் வந்து தமிழ் தேசியம் வித் தமிழருடைய நல்வாழ்வு, இவர் என்னென்னா மார்க்சியம் தமிழ் தேசியம் என்று இணைந்து புனைந்து முதல்ல பிரியாரிட்டி மார்க்சியம் தான் அவருக்கு இருந்தது. அந்த ஏற்கனவே மார்க்சியத்தைக்காக சார்புள்ள ஆயுத குழுக்கள் இருந்தன, இபிஆர்எஃப், இரோஸ் இவங்கெல்லாம் அந்த மார்க்சிய சிந்தனை உண்டவங்க. டெலோ ஒரு மிதவாதமாக இருந்தாங்க, பிளாட்டும் இதே மாதிரி இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க அந்த மார்க்சிய சிந்தனையோடு அங்கே போராடினவங்க வெற்றி பெறல, கடைசியில் இல்லாமே போயிட்டாங்க. ஈரோஸும் இபிஆரில் சும்மா சென்னையிலேருந்தா இருக்கிறாங்க, அங்கே மண்ணில் யாரும் பெருசாக போகலை. ஏன்னா மார்க்சிய சிந்தனை, மார்க்சிய கம்யூனிஸ்ட சிந்தனைகள் ஒரு நாட்டில் இருக்கும். ஒரு வளமையாக இருந்த நாடுகள் உங்களை நல்லா கவனித்து பார்த்தா போதும், இப்போவுமே சீனாவும் ரஷ்யாவும் சந்தை பொருளாதாரத்துக்கு புதிய பொருளாதாரத்துக்கு தாண்டிட்டாங்க. ஒரு காலத்தில் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு லிபரலிசம் சோசியலிசம் கம்யூனிசம் சேர்த்து ஈரோ கம்யூனிசம்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க அமெரிக்காவில், இல்லை யூரோப்பில், ருமேனியா, பல்கேரியா அந்த நாடுகள் சோவியத் நாடை ஒட்டியுள்ள நாடுகள், அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. அப்படி இருக்கும்போது தான் இதெல்லாம் பாலசிங்கன்னு சொன்னால் பாலசிங்கம் அதை ஏற்றுக்கிறது இல்லை. அது அவங்க நான் பாலசி அந்த விடுதலை புலி இயக்கத்தில் நான் உறுப்பினர் கிடையாது, ஏன்னா என்னளவு அப்படி தான் கருத்து சொல்ல முடியும். அப்படியான ஒரு ஒரு சூழலில் பிரபாகரனை ஏற்றுட்டு போகலாம், ஏன்னா அப்படியான ஒரு இந்தியா கவர்மெண்ட் நமக்கு வேணும் அங்கிற சூழல்லாம் நினச்சார்.